ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷனை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப் மேலே ரொம்ப அப்சஷன் கிடையாது. ஸோ வந்து ரொம்ப மினிமலான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். பட் ஸ்கின் கேர் மேலே நிஜமாகவே எனக்கு வந்து அப்சஷன் இருக்குது. ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப லைக் ஒரு ஐஷேடோ பேலட்னா நாலஞ்சு கலெக்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ எனக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்குது. ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பெரிய அப்சஷன்லாம் கிடையாது மேக்கப் மேலே. பட் ஸ்டில் எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் லைக் பேசிக் திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷனை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க, இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் உள்ளே இருக்க கபோர்டில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபுல் ஸ்கின் கேர். ஸோ ஸ்கின் கேர் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர், இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நியூட்ரிஜினா மாய்ஸ்சரைசர் தான். அதுக்கப்புறம் பிரில்னேட் சீரம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து வெல்வாவோட லிப் பாம். அதுக்கப்புறம் செட்டோஃபிலோட சன்ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் அவினோ மாய்ஸ்சரைசர். அண்ட் அகெயின் இது வந்து இன்னொரு பிரில்னேட்டோட சீரம். அதுக்கப்புறம் இது வந்து ரெண்டு காதியோட டோனர். அதுக்கப்புறம் அகெயின் இது வந்து அவினோட பாடி மாய்ஸ்சரைசர். இது ரெண்டு மாய்ஸ்சரைசர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக ட்ரையாக இருக்கும் போது யூஸ் பண்ணலாம். இது வந்து நார்மலாக இருக்கும் போது யூஸ் பண்ணலாம். இது வந்து ஐலைனர் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் திங்ஸ். ஸோ மேக்கப் திங்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்கோட ஃபவுண்டேஷன். ஆக்சுவலாக இந்த ஐலைனர் வந்து நான் இங்கே தான் வச்சுருப்பேன். ஸோ இப்போ எடுத்த ரீசெண்டாக, அதனால் நான் வைக்கல. இது ஃபுல்லாக என்னோடய ஐக்கு தேவையான திங்ஸ் இது பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்கோட ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர், வெட்டன் மைலோட ப்ளஷ், அதுக்கப்புறம் இது வந்து மேக்கோட செட்டிங் ஸ்ப்ரே. இது ஒரு ப்ரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு மேக்கோட லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கன்சீலர் வச்சு, இது வந்து ஆரஞ்ச் கரெக்டர், அதுக்கப்புறம் கன்சீலர் வச்சுருக்கேன். லாக்மியோட லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட மேக்கப் மேக்கோட திங்ஸ். ப்ளஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெட்டன் மைலோ இருக்குது. அதுக்கப்புறம் ஐக்கு நான் சொன்ன மாதிரி வெட்டன் வயலோட ஐப்ரோ கிட் வச்சுருக்கேன். இது வந்து நிஜமாவே செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லாக்மியோட ஐலைனர். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மஸ்காரா. அதுக்கப்புறம் இது வந்து காஜல். அண்ட் ஸோ இதுதான் இது செகண்ட் ட்ரே. அண்ட் தேர்ட் ட்ரே பார்த்தீங்கன்னா இது வந்து சோப், நீவோட சோப். இந்த சோப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. இது நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இனிமேல் தான் இது என்ன பண்ணணும் டிசைட் பண்ணணும். இது வந்து பாடி ஷாப்போட டீட்ரீ ஆயிலோட பாடி வாஷ். ஸோ இது வந்து செம்மையாக இருக்குது. ஒன்று ரெஸ்ட் ரூமில் இருக்குது, ஒன்று இங்கே இருக்குது. இது வந்து யூஸ் பண்ணாதது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ஐஷேடோ கிட். இது ஒண்டி தான் நான் வச்சுருக்கேன், வேறு எந்த ஐஷேடோவும் நான் வச்சில்ல. ஸோ இதுதான் கீழே இருக்கிறது. அண்ட் ஒரு ப்ரஷ் இருக்குது, மேக்கப் ப்ரஷ். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா ஹேர் லாரியல் சீரம். அதுக்கப்புறம் இந்த லேக் அப்புறம் இந்த ஆயில். அதுக்கப்புறம் அகெயின் பேரஷூட் கோகோனட் ஆயில். இது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பீலிங், ஃபேஸ் பீலிங் அதுக்கு யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டோடது. இது நான் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எந்த பெருசாக ரிசல்ட்ஸ் தெரியல. ஸோ இதுதான் என்னோடய மேல் ஷெல்ஃபில் இருக்கிறது. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ட்ராயர் மாதிரி இருக்குது. இந்த ட்ராயரில் பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பேத்திங் க்ளவுஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் இது உங்களுக்கு வந்து ப்ரெஷஸ், மேக்கப் ப்ரெஷஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான் என்னோடய மினிமலான திங்ஸ் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து ஃபுல்லாக ஸ்கின் கேர், இது வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து அதுக்கப்புறம் இன்னொன்று, இது வந்து ஒரு சும்மா ஒரு ஹேண்டியான டைட்டன் ஸ்ப்ரே, ரொம்ப மைல்டாக இருக்கும் டைட்டன் ஸ்ப்ரே. ஸோ அவ்வளோதான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் எனக்கு ஒத்துக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த அவினோட பாடி மாய்ஸ்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட். பிரில்லேட் சீரம் வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் யூஸ் பண்ணப்போ செம்மையாக இருந்தது. பட் போக போக எனக்கு ரிசல்ட் கம்மியான மாதிரி இருக்குது. மாய்ஸ்சரைசர் வந்து நியூட்ரிஜினா மாய்ஸ்சரைசர் சூப்பர். ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மேக்கோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என் ஃபேஸுக்கு வந்து செம்மையாக செட் ஆகிடுச்சு. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான ப்ராடக்ட்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஃபேவரட்டான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மேக்கோட ஃபவுண்டேஷன் NC40. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டாக என் ஸ்கின்க்கு மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த விதமான பிம்பிள்ஸும் வரல. சேம் தான் மேக்கோட காம்பேக்ட் பவுடரும் எந்த விதமான பிம்பிள்ஸ் எதுவுமே வரல.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் கூட ரெண்டு மேட் வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்ப லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். நான் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது வந்து எனக்கு ரெண்டு பிராண்ட் வந்து என்னோடய ஸ்கின்க்கு செட் ஆகிற மாதிரி நான் பார்த்தேன். ஒன்று வந்து எஸ்டியூ லேடர், இன்னொன்று வந்து மேக். பட் நான் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரிவ்யூஸில் வந்து மேக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதனால நான் அது வாங்கி யூஸ் பண்ணேன். நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கலை, நிறைய லைக் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கலை. ஸோ வாங்கின ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு காம்பேக்ட் எல்லாமே வந்து என்னோடய ஃபேஸ்க்கு அலர்ஜி இல்லாமல் நான் சூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறமே அந்த மாதிரி பிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெப்லின் வந்து நிஜமாகவே சூப்பராக இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து செம்மையாக அது சூட் ஆகுது. பட் மெப்லின் ஃபிட் மீ நான் யூஸ் பண்ணப்போ காம்பேக்ட் பவுடர், அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன்லாம் நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு பிம்பிள் வந்தது, என்னோட ஸ்கின்க்கு வந்து ஒத்துக்கலாது. பட் நிறைய பேரோட ஸ்கின்க்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆச்சு, அதோட ப்ரைஸுமே ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ஸோ வந்து உங்கள் ஸ்கின்க்கு நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஸ்கின் நிஜமாகவே நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஒத்துக்கிற ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மேக்கோட செட்டிங் ஸ்ப்ரே. இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து நான் வந்து லைக் ப்ரைமர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் லைக் மேக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் செட்டிங் ஸ்ப்ரேயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நிஜமாகவே செம்மையாக இருக்குது, நான் இதெல்லாமே ஆஃபரில் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி ஷாப்போட இந்த டீ ட்ரீ ஆயில் பாடி வாஷ். இது பார்த்தீங்கன்னா வாங்கின புதுசில் வந்து ஐ மீன் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, என்னடா இப்படி இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் யூஸ் பண்ணும் போது நிஜமாகவே வந்து நல்லா இருந்தது, ஸ்கின் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டோஃபில்லோட சன்ஸ்க்ரீன் என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட், எஸ்பிஎஃப் 50+. நிஜமாகவே உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப டேன் ஆகாது, நல்லாவே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னோடய ரெண்டு ஃபேவரட்டான மேக்கோட ஷேட்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷேட் பார்த்தீங்கன்னா இந்த பிரில் தான், இந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட்டானது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று வந்து இந்த ரூபியூ, இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த ரூபியூ, இதுவுமே என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான இது. ஸோ இவ்வளோ தான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்க திங்ஸ். ஸோ ரொம்ப மினிமலாக தான் இருக்கும், நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்காது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பாய்.